Sahodrigale Sahodrigale Rabbul Alamin Eppo Koopidraano Andha Nerathukku Porathukku Tayaraga Irukka Vendum Naanga Tayaro Illayo Rabbul Alamin Eppadi Edukka Dhaan Poran Adhil Endha Sandehamum Illa Ana Kelvi Naanga Adhukuriya Tayarippugal Senjirikkiroma Illaya Adhaan Oru Periyar Solraar Tazawwaj Min At-Taqwa Fa Innaka La Tadri Idha Jannahu Al-Laylu هل تعيش الى الفجر تزود من الدنيا فانك لا تدري تزود بالتقوى فانك لا تدري اذا جنه ليل هل تعيش الى الفجر اي மனிதர்களே தக்வா என்ற கட்டி சாதகத்தோட மௌத்துக்கு தயாரிப்பு செஞ்சு கொண்டே இருங்க இரண்டா இரவு வந்தா நீங்க ஃபஜ்ர் அடைவீங்களான்றது உங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் பெட்டுக்கு போறது தெரியும் அடுத்த நாள் காலையில எழும்புவாரா என்றது தெரியாது எனவே தக்வா என்ற கட்டி சாதகத்தோடு ஒரு பிரயாணம் போற நேரத்தில் நாங்கள் அதுக்கென்றே ஒரு கட்டி சாதகம் ஒன்று எடுப்போம் ஜாது ஒன்று எடுப்போம் தண்ணி பாட்டில் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கொள்வோம் சில டிஷ்யூ பாக்ஸ் எடுத்துக்கொள்வோம் ஐஸ் கட்டி கொஞ்சம் கொண்டு போவோம் பிரயாணத்துக்கு தேவையான ஆனா மவுத் என்ற பிரயாணத்துக்கு ஐஸ் கட்டியோ ஷர்பத்தோ ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸோ அல்ல தக்வா என்ற கட்டி சாதகத்தோட மவுத்துக்கு தயாரிப்பு செய்யும் இதா ஜன்னஹு லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி இரவு வந்தா ஃபஜ்ர் வர காட்டி மிளிப்போமா என்றதே தெரியா வகம் மின் ஃபதன் அஸ்பஹ வ அம்ஸா வாஹிகா ஃபகத் நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யஜ்ரி எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறான் வாலிபர்கள் நினைக்கிறாங்க நான் 60 தாண்டி 70 தாண்டி இது வாலிபம் சூனா இருக்கிற காலம் எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க வகத் நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி அல்லாஹ் அந்த வாலிபனுடைய கஃபன தயாரிச்சு வச்சிருக்கிறான் அவனுக்கு வாலிபத்துல மௌத் வரப்போகுது அவன் சிரிச்சு கொண்டிருக்கிறான் வகம் மின் சிகாரின் யுர்தஜா தூலு உமரிஹிம் வகத் உத்கிலத் அஜ்சாமுஹும் ஜுல்மத்தல் கப்ரி எத்தனையோ சின்ன புள்ளேல் நாங்க ஆசை வைக்கிறோம் எந்த புள்ளே ஹாஃபியல் ஆக்கணும் எந்த புள்ளே மௌலவி ஆக்கணும் எந்த புள்ளே டாக்டர் ஆக்கணும் எந்த புள்ளே என்ஜினியர் ஆக்கணும் ஆனா 10 வயசாக அந்த சிறுவர் இப்ப கபருடைய இருட்டுக்குள்ள பேசிட்டா சின்ன காலத்திலேயே மௌத்து வரலாம் மௌத்துக்கு வயசு இல்ல வாலிபத்திலேயே மௌத்து வரலாம் மௌத்துக்கு வயசு இல்ல வகம் மின் அரூசின் ஜையனுஹா லி அஹ்லிஹா எத்தனையோ மாப்பிளமார்கள் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேணும் இன்றைக்கு தன்னை தயாரிக்கிறான் கண்ணால பார்த்தோம் நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கு அவர் அவர் அலங்கரிக்கிறார் முடிய வெட்டுறார் புதிய டிரெஸ் வாங்குறார் வக்கத் குபிலத் அர்வாஹு லைலத்தல் கத்ரி அந்த சந்தோஷமான நாள் அந்த சந்தோஷமான நாளை என்ற நாள் வாரத்துக்கு முன்னால் அல்ல இன்றைக்கு அந்த மாப்பிள்ளை எடுத்துட்டார் வக்கம் மின் சகீமின் வக்கம் மின் சஹீஹின் மாத்து பிகைரி இல்லத்தின் வக்கம் மின் சகீமின் ஆஷூஹீனம் மின் தஹ்ரி எத்தனையோ சுகதேகிகள் நாங்களும் பார்த்தா சொல்லுவோம் ஜாயு ஜாரா இருக்கிறாரா நல்ல ஃபிட்டா இருக்கிறாரா நாளைக்கு கேட்டா செய்தி வருவது அடே மௌத்தப்பா அடே இப்பதானே பேசிட்டு வந்தன் எத்தனையோ சுகதேகிகள் எந்த காரணமும் இல்ல மௌத்தாகிறா ஏன் என்ன என்ன நடந்துச்சு தெரியாடா படுத்தவன் எலும்பெல்லே பேசிக்கொண்டிருந்தான் வாரம் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வகம் மின் சகீமின் ஆஷூஹீனம் மின் அத்தஹரி எத்தனையோ நோயாளிகள் நாங்க நோயாளிய விசாரிச்சுட்டு வாரோம் பார்த்துட்டு வந்து சொல்றோம் நாளைக்கு எப்படியும் லீவ் ஒன்று போட வரும் ஏன் இருக்கிற வாக்குக்கு மண்டைய போடுவான் போலதான் விளங்குது நாங்க சொல்றோம் நோயாளிய பார்த்து நாங்க சொல்றோம் இவர் பேசிடுவார் நோயாளி 100 வயசை தாண்டி இன்னும் பெட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னவர் பேசிட்டார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வயசுக்கு ஒரு மௌத்துக்கு ஒரு வயசு ஒன்று இல்ல அல்ல இப்ப கூப்பிட்டா இப்ப போறதுக்கு தயாராக நாங்க இருக்கணும் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க நினைக்கிறோம் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறோம் மாஷால்லா டெவலப் ஆகி கொண்டு போறோம் விளங்கிச்சா ஒவ்வொரு நாளும் மாஷா அல்லா இப்ப கல்யாணம் முடிச்சாச்சு இப்ப தொழில் விஷயம் சரி அடுத்த நாள் என்று உலகத்துடைய விஷயத்தை பார்த்து டெவலப்மெண்ட் நினைச்சு கொண்டு போறோம் ஆனா எப்ப சரி உட்கார்ந்து நான் இப்ப மௌத்தாகினா என் கபர்
ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னாவா அல்லது ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நீரானா என்று யோசிச்சிருப்போமா? இந்த கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்குமா, நரகத்துடைய படுக்குழியாக இருக்குமா? கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நாங்க இப்ப கண்ண மூடி யோசிச்சாலும் என்ன முடிவு வரும் என்றது ஒரு மனிதனுக்கு தடமாற்றத்தை உண்டாக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு மனிதனும் மௌத்த கொஞ்சம் யோசிக்கிறது. அந்த மௌத்த யோசிச்சு அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன்? கஷ்டப்படுறோம் யாருக்காக வேண்டி? வட்டி எடுக்கிறோம் யாருக்காக வேண்டி? புள்ளையில நல்லா வைக்கணும், உலகத்துல கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு வாரத்துக்காக வேண்டி வட்டி எடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வட்டி எடுத்து கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு வந்து குடும்பத்தை பிரிஞ்சு கொண்டு வந்து மனைவியோட புள்ளையலோட தனியா இங்க எல்லாத்தையும் பிரிஞ்சு உலகத்துல கஷ்டப்படுறோம். ஆனா மௌத்தாகினா சொர்க்கம் போகாட்டி இவ்வளவு படுற கஷ்டத்துல என்ன பிரயோசனம் என்று யோசிங்களே. உலகத்துல குடும்பத்தை முட்டுட்டு வந்துட்டோம், நாட்டையும் முட்டுட்டு வந்துட்டோம், வீட்டையும் முட்டுட்டு வந்தோம், எல்லாத்தையும் முட்டு வந்து இங்க வந்து டெவலப் ஆகணும் என்று நினைச்சு வட்டி எடுத்து அதை செஞ்சு ஹராத்தை செஞ்சு தொழுகையில பலகீனம், தொழுகையெல்லாம் கலாவாகுது, எல்லாம் சேர்த்து இஷாக்கு புறம் தான் அடிக்கிறார், ஒன்றோ ரமலான் வந்தா மட்டும் சீசனுக்கு வருவாரு, இப்படி எல்லாம் செஞ்சு மௌத்தாகி சொர்க்கம் போகாட்டி எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று யோசிங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரி, எவ்வளவு பெரிய நஷ்டம். மௌத்துக்கு பின்னால ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் நரகவாதி என்ற முடிவு செஞ்சு நரகத்துக்கு போ என்று சொன்னா அவன் தப்புறத்துக்கு எவ்வளவு எல்லாம் முயற்சி செய்வான். சொல்லுவான், ரப்பனா அபஸரனா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா முகினூன். இப்ப எல்லாம் விளங்குது ரப்பே, எல்லாம் கேட்குது யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சுட்டு வாரேன் யா அல்லாஹ். அழுவான் அல்லாஹ்க்கு முன்னால, கெஞ்சுவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, சில நேரத்துக்கு பஸ் சொல்லிட்டாருன்னா உடனே விளக்கிட்டேன்னு என்ன சொன்னா எப்படி அழுவும்? திடீரென்று விளக்கின, எனக்கு புள்ளையில் இருக்குது, எனக்கு வீடு எவ்வளவு கடன் இருக்குது, என்ன செய்யறது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகள், ஒரு மனிதன் மௌத்தாகினா அதை விட பயங்கரமா இல்லையா? எவ்வளவு பயங்கரமான நாள். தஸஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்தஅத் வதஃஉ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுகாரா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிறது மாதிரி போல அல்ல, கியாமத்துடைய நாள் அது பயங்கரமாக தான் இருக்கு. தஸஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுக்கக்கூடிய தாய் ஏன் அல்ல அதை செல்றான் என்ற, ஒரு தாய்க்கு புள்ளையோட இறக்கம் கூட இருக்கிற நாட்கள் நான் பால் கொடுக்கிற நாட்கள். என்ன பெரிய வேலை இருந்தாலும் புள்ள அழந்தா குசினிய விட்டாச்சு, அதை விட்டாச்சு, பெய்த்தாச்சு, புள்ள எடுத்து பால கொடுத்துடுவா. குர்ஆன் அல்ல சொல்றான், எப்ப ஒரு புள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் கியாமத் வந்துட்டா அந்த புள்ளைய தூக்கி வீசிடும், புள்ளைய தூக்கி வீசிடும், என்ன நடக்க போகுது? وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. அல்லாஹ் சொல்றான், ஒரு பிரெக்னன்சி வருத்தம் உள்ள ஒரு பெண், அவக்கு அது எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும். ஆனா கியாமத்துடைய பயங்கரத்தை கண்டோடனே புள்ள வெளியே வந்துடும், அவக்கு அந்த புள்ள கிடைச்சதும் விளங்காது. கியாமத்துடைய பயங்கரம் அதை விட பயங்கரமாக இருக்கு. ஒருத்தர் தலைக்கு அடிச்சு கொண்டிருக்கிறாரு, ஒருத்தர் நோன்றார், நோன்றதா விளங்க போகுது, தலைக்கு அடிக்கிறது தான் விளங்கும், புள்ள வாரது விளங்குது இல்ல, அதை விட பயங்கரமான வருத்தம் உண்டாகும். மக்கள் எல்லாம் போத புடிச்ச நிலைமையில் இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சொல்ல சுனாமி வந்த நேரத்தில் சுத்தி விட்ட மாதிரி நினைஞ்சி சில மக்கள் எலும்பி வாராங்க, நிர்வாணமா வாராங்க, உடுப்பு இல்லாம வாராங்க. அவங்களுக்கே தெரிய என்ன நடக்குது, என்ன நடஞ்சு என்று கேட்கிறான். சுனாமியே அப்படி என்றா ஒரு மனிதனுக்கு போதை உண்டாகிற அளவுக்கு சுத்தி விட்ட மாதிரி டிரெஸ்ஸும் இல்ல, கேட்கிறான் என்ன நடந்துச்சு, என்ன ஆகுது? அப்ப கியாமத்து எவ்வளவு பயங்கரமாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவனுடைய நன்மைகள் வலது பக்கத்துல, பாவங்கள் இடது பக்கத்துல, அல்லாஹாக்கு சுபஹானஹுவத்தல மீசான் என்ற தராசியை கொண்டு வருவான். நன்மைகளை ஒரு பக்கத்துல போடுவான், எவ்வளவு தொழுந்தோமோ, எவ்வளவு அழுந்தோமோ, எவ்வளவு குரானோ, எவ்வளவு ஜிக்ரோ, எவ்வளவு துஆவோ, அதெல்லாம் ஒரு பக்கம், எவ்வளவு வட்டி எடுத்தோமோ, எவ்வளவு மியூசிக் கேட்டோமோ, எவ்வளவு ஹராத்த செஞ்சோமோ, அதெல்லாம் தராசியில் அடுத்த பக்கத்துல அல்லாஹ் போடுவான். நிறுத்து காட்டுவான், நீயே முடிவு செய். ரெண்டையும் பார்த்து கொண்டிருப்பான்.
அல்லாஹ் பாதுகாக்க எந்த பாவியுடைய தராசுடைய அந்த லெஃப்ட் பக்கம் அப்படியே கீழே பெய்த்துடுமோ, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இன்ன ஃபுலான பன ஃபுலான் கத ஹஃபத் மவாஜீனுஹு வஷக்கிய ஷகாஅதன் லா யஸ்அது பஅதஹா அபதா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, லேசான வேலை அல்ல. யோசிச்சு பாருங்க, நான் இப்ப எழும்பி ஒரு மனிதனை பத்தி இந்த மனுஷன் வட்டி எடுத்திருக்கிறான், இவனோட தொடர்பு வைக்கவானம், பள்ளியில எல்லாம் இவனோட பேச வரவானம், நீ பள்ளிக்கு வராத இப்படி சொன்னா மிம்பருக்கு மேல என்ன சொல்லுங்க ஹசரத், தவறு செஞ்சான் மிம்பர்ல செல்லிருக்க கூடாது ஹசரத், கேவலமே ஹசரத், ஆயிரம் பேருக்கு மத்தியில் என்ற பேரை இல்லாம ஆக்கிட்டீங்களே ஹசரத், தலையை காட்டுறது எப்படி ஹசரத் சொல்லுவீங்களா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யாருடைய தராசியுடைய இடது பக்கம் பாரம் கூடிடுமோ, ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வஸ்ஸலாமுடைய ஏலான் பத்து பேருக்கு முன்னாலே அல்ல, ஆதம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாமிலிருந்து கடைசி மனிதன் வரும் வரை எத்தனை மனிதர்கள் அல்ல உலகத்துக்கு அனுப்பினானோ, எத்தனை ஜின்களோ, எத்தனை மலாய்க்காமார்களோ, எத்தனை நபிமார்களோ, எத்தனை ஆண்களோ பெண்களோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால இந்த மனிதனை பத்தி சொல்லப்படும், இன்ன புலான இன்னாருடைய பிள்ளை இன்னார், அவருடைய தராசுடைய பாவத்துடைய தட்டம் பாரும் கூடிவிட்டது, அவன் மூதேவி ஆகிட்டான், அவன் ஸ்ரீதேவி ஆகவே மாட்டான், அவன் நிரந்தரமான நரகத்துக்கு போவான். யாருக்கு சொல்ல, யாரு உதவி செய்ய, நாங்க எடுத்த வட்டியா உதவி செய்ய போது, செஞ்ச ஹராமா உதவி செய்ய போது, யாருக்கிட்ட போய் உதவி கேட்க? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, லிமனில் முல்குல் யௌம், யாருக்கு ஆட்சி இருக்குது? அல்லாஹ் சொல்றான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஆட்சி இருக்குது. எங்கட பவர், எங்கட ஆட்சி, எங்கட பட்டம், எங்கட அழகு, எங்கட என்ன பெரிய பேச்சும் அங்க சரி வராது, யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون. قران لله صلى الله عليه وسلم இன்றைய நாள் யாருக்கும் பேசவிட மாட்டோம். هذا يوم لا ينطقون, யாரும் பேச மாட்டார்கள், யாரும் பேச மாட்டாங்க. ஏன் பேச விட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்கியூசஸ் கொடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே கியாமத்தின் ஒன்று வரதான் போகுது. நாங்க என்னதான் பெரிய கூத்து போட்டாலும் பெய்த்து எல்லாமே எந்த சந்தேகமும் இல்ல, அல்லாக்கு முன்னால நிக்கதான் ஓணும். யபன ஆதம், யபன ஆதம் அல்லாஹ் கேட்பான். ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு அடியானோட அல்ல நேரடியாக பேசுவான், நேரடியாக கேட்க தான் போறான். இப்ப நான் தமிழால பேசுறேன், அங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது, அங்க டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், எந்த டிரான்ஸ்லேட்டரும் இல்ல. அல்ல அரபால கேட்பான், யபன ஆதம் அஅதைதுக் கஃபல்துக் அன்அம்து அலைக் மாதா சனஅத ஃபீஹா, ஆதமுடைய மகனே எவ்வளவு நியமத்கள் உனக்கு வழங்கினேன், உனக்கு எவ்வளவு நியமத், உன்னை நான் கனடாக்கு அனுப்பியிருக்கிறேன், உன்னை அங்க வாழ வச்சேன், உனக்கு ஒரு வாகனத்தை ஒரு வீட்டை, எவ்வளவு நியமத்கள், உனக்கு கண், உனக்கு காது, உனக்கு சிந்தன புத்தி, இவ்வளவு எல்லாம் வழங்கி எனக்கு என்ன செஞ்சிட்டு வந்திருக்கிறாய்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், என்ன பதில் சொல்ல போறோம், என்ன பதில் சொல்ல போறோம்? இவ்வளவு காலம் முழுக்க முழுக்க ஹராத்த செஞ்சது, வட்டி எடுத்தது, ஃபேமிலியை சரியா கொண்டு போகணுமே ஹசரத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நரகவாதியுடைய வார்த்தையை பாருங்க, எப்ப அவன் பட்டோல கையில கொடுத்து படுமோ அந்த நேரத்தில் சொல்லுவான், அந்த மனிதன் இடது கையில பட்டோல கொடுக்கப்பட்டோர்னு என்ன சொல்லுவான் என்றா, வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. யாருக்கு இடது பக்கத்துல இடது கையில பட்டோல கொடுக்கப்படுமோ அவன் எவ்வளவு அழுவான் என்றா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த பட்டோல எனக்கு கொடுக்கப்படாம இருந்தா நல்லா இருக்குமே. கொஞ்சம் பின்னுக்குள்ளவங்க நெருங்கி வாங்க சார், அல்லாஹ் ரஹ்மத் ஷேக், சிலவங்களுக்கு அங்க உட்கார்றதுக்கு இடம் இல்ல, கொஞ்சம் நெருக்கமாவாங்க. இந்த பட்டோல எனக்கு கொடுக்கப்படாம இருந்தா நல்லா இருக்குமே,
Ma agana anni maliya. Enna panam enak enda prayosanatum tarale. Halaka anni sultaniya. Enda pattathil ukkandirundhu thuluhaigala kalavan senjikondirundheno. Ninda hazrat enda jobbukku enda tholurathu kashtam hazrat. Adaiyum paathukolladhaan onum. கன்னியாசுக்குரிய பெரியோர்களே சொல்ல, பட்டத்துக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, அந்தஸ்துக்காக வேண்டி, சீட்டுக்காக வேண்டி தொழுகையை விட்டு கொண்டிருந்தோம். ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பட்டம் பதவி எல்லாம் பெய்துட்டே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. கன்னியாசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டது பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வேண்டி. என்ன வார்த்தை வரும் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, குர்ஆனுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சொல்றான், யஃதுல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. ஒரு மனிதன் நரகம் என்று முடிவு செய்யப்பட்டா அந்த பாவி விரும்புவானாம், யா அல்லாஹ் என்னைய நரகம் போடுறதுக்கு பகரமாக எந்த புள்ளேல நரகத்துக்கு போடேலுமா யா அல்லாஹ் என்றே கேட்பான். அப்படியே வட்டி எடுத்ததே புள்ளேலுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு தானே செய்ய வழி இல்ல ரப்பே, புள்ளேல எடு யா அல்லாஹ் நரகத்துக்கு. வசாஹிபதிஹி, யால எந்த வைஃப தூக்கி நரகத்துல போடு யா அல்லாஹ். அப்படியே மனைவிக்காக வேண்டிதானே அப்பா இவ்வளவு எல்லாம் செஞ்சாய், பரவாயில்ல ரப்பே. தொழாம இருந்த காரணம் மனைவிக்கா, பரவாயில்ல ரப்பே, மனைவியை தூக்கி நரகத்துல போடு. யால் எனக்கு உலகத்தில் யாரெல்லாம் நெருக்கமாக, ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களோ, என் குடும்பத்தார்களாக இருந்தாங்களோ, எல்லாத்தையும் தூக்கி நரகத்துல போடியா அல்ல. வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் எல்லாத்தையும் நரகத்துல போட்டு, தும்மயுஞ்சி, யால் எனக்கு மட்டும் வெற்றிய தாயா அல்ல என்று கேட்டு நிற்பார். இவ்வளவு தப்புறத்துக்கு கடல்ல மூழ்கினவனுக்கு போட்ல பெய்து கொண்டு கையை கொடுத்தா என்ன செய்வான்? எங்களே இழுத்து அவர் வர பார்ப்பார். அதே மாதிரிதான் முழு உலகத்தில் எல்லாத்தையும் நரகத்தில் போட்டு இவன் வெளியே வர பார்ப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அந்த ஹாலாத் தான் மௌத்துக்கு பின்னால் இருக்க போகுது. எனவே ஆக முக்கியம், ரப்புல் ஆலமீன்க்கு முன்னால ஜோக் பண்றது இல்ல. ஓகே 27th வந்துட்டோம், ஒரு தௌபாண்ட அடிச்சா மறு இனி வாழ்க்கை கொண்டு போறது தானே, மறு அடுத்த 27th நாங்க டார்கெட் பண்ணுவோம். விளையாட்டு இல்ல, கூத்து இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல, அதான் ஹாஜா அசீசுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஜகாஜி லகானே கி துனியா நஹீ ஹே, இப்ரத் கி காயே தமாஷா நஹீ ஹே. உள்ளத்தை மூல் அடிச்சு வாழக்கூடிய இடம் இந்த உலகம் அல்ல, இது இப்ரத் கி கா, இது படிப்பின பெறக்கூடிய இடம். பாருங்க எத்தனை பேர் மௌத்தாக இருக்கிறாங்க, எத்தனை பேரை நீங்க கண்ணால பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பிளான் பண்ணிருந்தாங்க, அட்ரஸ் இல்லாம பேசிட்டாங்க. மவுத் எல்லாத்துக்கும் இருக்குது தான். அஜல் நே நச்சோனா ந கிஸ்ரா ந தாரா, இசி சே சிக்கந்தர் சஃபாதிஹ் பிஹாரா. ஹஜாசிசுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மவுத் என்று செல்றது இருக்குது. இந்த மவுத் என்று செல்றது பெரிய பெரிய அரசர்களை கூட விடல, பெரிய பட்டம் பதவியில் உள்ள அரசர்கள் இப்ப கபருக்குள்ள இருக்கா. சிக்கந்தர் என்று சென்னா அவருக்கு ஃபாத்திஹ் என்று சொல்லுவாங்க. ஃபாத்திஹ் என்று சென்னா அவர் எந்த யுத்தத்துக்கு போனாலும் அவருக்கு வெற்றி தான். அந்த சிக்கந்தர் என்று செல்லக்கூடிய பெரிய முஜாஹித் ஃபாத்திஹ், அவர் மௌத்தோட ஜிஹாத் செஞ்சிட்டார், ஆனா அவரும் தோல்வி அடைஞ்சிட்டார், அவரும் கபருக்குள்ளதான் நிற்கிறார். எனவே யாருக்கும் மௌத்துல இருந்த தப்பேல, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, குறுகிய கால வாழ்க்கை, அது இன்றையாகவும் இருக்கலாம், நாளையாகவும் இருக்கலாம், நாளண்டையாகவும் இருக்கலாம். ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இப்ப நான் போனா என்ன கபர் எப்படி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப மௌத்தாகினா என் கபர் என்ன இருக்கு, என்ன வட்டிக்கு அல்லாஹ் கேட்டா என்ன பதில் கொடுக்கிறது, என்ன ஹராத்துக்கு கேட்டா என்ன பதில் கொடுக்கிறது, நான் பார்த்த படங்களை பத்தி கேட்டா நான் என்ன பதில் கொடுக்கிறது, நான் செஞ்ச ஜினாக்களை பத்தி கேட்டா நான் என்ன பதில் கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் எங்கட கேள்வியாக இருக்கும்.